எங்களை பிடிச்சிருந்தாலும் அங்கே எடுக்கிறோம். ஓகே ஓ மை காட் வாவ் இங்கே பாருங்கப்பா எப்படி குக் ஆயிருக்கேன்னு பாருங்க. இவ்வளோ நல்லா இருக்கு. எப்படியெல்லாம் இதை செய்கிறாங்கன்னு தெரியல. Hi guys. Hi Manikam. இது உங்க கிரேசி பேட் சேனல். நாங்க கௌஷியம் வேலாவும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு ஐடிசியில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுவும் லஞ்ச் டைம் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்தோன்னே தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்படி வந்து அந்த நார்மல் லிஃப்டெல்லாம் எடுத்து போயலாம். அது போல் அதுக்கு அங்காளி பக்கம் ஏதோ ஒரு லிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நான் போயிடுவோமா? இங்கே இருக்கிற எங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த லிஃப்ட் தான். ஸோ இந்த லிஃப்ட்டில் போயிடுமா? எஸ் இது வந்து ஒரு ஒன் ஃப்ளோவுக்கு தான் இந்த லிஃப்ட் வச்சுருக்காங்க. இதில் ஏறி அடுத்த ஃப்ளோவில் இறங்கிடலாம். சிறங்குவோமா? இந்த லிஃப்ட் வந்து அண்ணாமலையில வந்து ரஜினி வந்து இப்படி தான் லிஃப்ட் ஒன்ல வருவார். எனக்கு இந்த மாதிரி லிஃப்ட் ஒன்ல தான் வருவார். அது வந்து அங்க இந்தியால இருக்க ஒரு ஹோட்டல்ல எனக்கு அதை பார்த்து பார்த்து நான் சொல்லிடுறேன். விஜய் ஒரு படத்துல வருவார். எஸ் எனக்கு இது வந்து விஜய் அவனோட வீட்டுக்குள்ள வந்து அப்படி இந்த லிஃப்ட் வச்சு வர மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. நாங்க போவோம். ஸோ இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த லிஃப்டால் வந்துட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நேம் போட்டிருக்காங்க. ஈஜிங். ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ஒரு ஏரியா ஒன்று இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த லிஃப்ட் எடுத்து தான் கீழே டைனிங் ஏரியாவுக்கு போகணும். ஸோ போயிடுவோமா? எஸ் போயிடுவோம். அண்ட் லிஃப்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் வித்தியாசமாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படியே இந்த சிவப்பு சிவப்பாக போட்டிருக்காங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்னு கொடுக்குறாங்க. யா ஆனால் இது போடாமல் விட்டால் வடிவா பார்த்துக்கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஸோ ஓகே, நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருக்கு. எஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை விசிட் பண்ணுறது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸும் இருக்கு. இது வந்து சினிமன் லைஃபோட ஹோட்டல். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரியுது. நல்ல பிரம்மாண்டமான ஹோட்டல் தானே? எஸ் அதில் ஆர்கிடெக்சர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த லேக் போகுது, அந்த வடிவு எல்லாம் நல்லா இருக்குது. சரி ஓகே, நாங்கள் போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை பார்த்துருவோமாங்க. அதை விட என்னோட ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ரே பை கிரேசி பேரோட ட்ரெஸ் தான். நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்குல்ல. அண்ட் இது வந்து ரேயான் காட்டன். அதை விட வந்து இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் தான். நீங்க பார்ட்டி வேர்ல இருந்து சிம்பிளா ஒர்க்குக்கு போடுற வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க கீழே டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த உடுப்புக்கு மேட்சிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேண்ட்பேக்கை கொண்டு வந்தேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹேண்ட்பேக்கில் ஒரு ஹேண்ட்பேக் தான், ஃபொசிலோட ஹேண்ட்பேக். ஸோ இது நான் வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அண்ட் வந்து இது வந்து லெதர் அப்படின்றபடியாக, நல்ல லெதர் அப்படின்றபடியாக நல்லா யூஸ் ஆகுது. பிகாஸ் நான் இதை வந்து கவனிக்கவே இல்லை, அப்படியே தூக்கி போட்டிருந்தேன். பட் நல்லாவே என்ன சொல்கிறது, நல்ல டியூரபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஜிப் இருக்குது. ஜிப் இல்லை, ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் அதை தாண்டி இதுக்குலேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணால் தெரியும். ரொம்பவே சூப்பர் இல்லை? இப்போ வந்து என்னோட ஹேண்ட்பேக் சீரீஸில் இதையும் ஒரு ஹேண்ட்பேக்காக நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நாங்கள் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை குடிச்சிருவாங்க வச்சு. நல்லா இருக்கு. இதில் அந்த கோக்கரட் மில்கோட ஃப்ளேவர் வருது. எனக்கு வந்து கோக்கரட் ஐஸ்கிரீம், கோக்கரட்டில் என்ன இருந்தாலும் பிடிக்கும். இது வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு வந்து கோக்கரட் மில்க், வாட்டர்மெலன் அண்ட் ஸ்ப்ரைட் போட்டிருக்காங்க. எஸ் நாங்கள் வீட்டையும் செஞ்சு பார்ப்போம். கோக்கரட் மில்க் வேறு. நீங்கள் கீழே கலக்காமல் அதை மட்டும் குடிச்சிட்ருக்கீங்க. நான் கலந்து குடிக்கிறேன். நல்லாயிருக்கு. ஓட பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எக்ஸப்ட் ஒன்று மட்டும் வரல. எஸ் அது வேளாட ஃபேவரட்டான லேம்ப் மட்டும் வரல, மிச்சம் எல்லாம் வந்தாச்சு. ஸோ இதோட ப்ரெசன்டேஷனை பாருங்களேன். அதுவும் இந்த குட்டி டக்குடை. இது வந்து சிக்கன் டம்ப்ளிங். நான் இப்படி சிக்கன் டம்ப்ளிங் பார்த்ததே கிடையாது. நான் அதை கையில் எடுத்து காட்டியிருந்தேன் வடிவா, நான் விழுந்துருவார். ஓ இவ்வளோ நல்லா இருக்கு. எப்படியெல்லாம் அதை செய்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கு வேற ஒரு பேர் தான் சொல்கிறாங்க, பட் சிக்கன் டம்ப்ளிங் தான். முக்கியமான விஷயம் இந்த வியூவை பார்த்தீங்களா, நாங்கள் எங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். இட்ஸ் லைக் ஃபோரின் மாதிரி இருக்குல்ல, பார்க்கும்போது வந்து ஒரு வெளிநாடு இருக்க மாதிரி இருக்கு. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து லேக்கு கங்காள் இருக்கு. அந்த ரோடை பார்க்கும்போது நல்லா இருக்கு. உண்மையாகவே ஒன் ஆஃப் த நைஸ் வியூ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பர்டிகுலர்லி இந்த என்ன சொல்ற ரெஸ்டாரண்ட்ல வந்து நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்குது. எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நான் முதல்ல இந்த அதுவரை இதுவரை டெம்டிங்கான ஐட்டம்ஸாக இருக்கா. அண்ட் எனக்கு வர சைனீஸ் ஃபுட் ரொம்ப ரொம்ப
பிடிக்குமா? கௌஷி, எனக்கு இது எப்படின்னா நார்மலாக வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து என்ன சொல்றது, சாப்பிடும்போது வந்து ஒரு பேட் ஃபீல் வரும். அதாவது வடிவான திங்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு பேட் ஃபீல் வரும். எனக்கு கவலையாக இருக்கு. எனிவே காண்டோனோ பசிக்குது, சாப்பிட்றோம் பாருங்க. சினி கவலை நெருப்பெல்லாம் பறக்குதுன்னு. ஓகே, உள்ளுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க சிக்கன் எல்லாம் போட்டு. ஓசம் இப்படி டம்ப்ளிங் நான் சாப்பிட்டதே கிடையாது. இங்கே பாருங்க எப்படி செம செம கிறிஸ்பி. நார்மலாக டம்ப்ளிங் இப்படி கிறிஸ்பியாக இருக்காது. யா வேலை வேலை இருக்குமையாவே இதை கழுத்து பிடிச்சும் தூக்கலாம். வேலா வாத்து வளர்த்தார். ஓகே, இதுதான் வேலாவோட ஃபேவரேட் லேம்ப். அவங்க சொன்னாங்கல்ல ஒரு ரெண்டு பேர், தேங்க்யூ, ரெண்டு பேர் மூணு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சாப்பிட போறீங்க? ஓகே, ப்ரோன்ஸ் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய ப்ரோன்ஸ், அம்மோ நீங்க பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு. அண்ட் நிறைய இது தாளிச்சிருக்காங்க. எஸ் அந்த சைனீஸ் டச்சை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் வதக்கி இருக்காங்க. ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நிறைய வதக்கி இருக்கிறதால கொட்டுது. ஒரே கடியில நான் கிழிச்சிருப்பேன் பண்ண முடியல. இங்க பாருங்கப்பா எப்படி குக்க ஆயிருக்கானு பாருங்க. வா வா வா, நல்லா இருக்குல்ல. இதை விட வந்து டக்கும் இருக்கு, டக்கும் இருக்கு. டக்கோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 49,000 அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்க சொல்லல, நான் தான் பார்த்த மாதிரி தான் பார்த்தா சொன்னாங்க இந்த முறை வேணான்னு விட்டுட்டோம். ஓகே, இதை ட்ரை பண்ண வாங்க. எஸ், செம்மையா இருக்கு. ஃப்ளேவர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. புஃபேல இருக்கிறது வந்து சின்ன சின்ன பிளாக் பிளாக்கா இருக்கு. இது வந்து லெக் பீஸ்ன்றதால வந்து அந்த டெக்ஸ்சரே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. யா, எனக்கே வாய் வருது நீங்க சாப்பிட்டு பார்த்தா. நைஸ். ஓகே, யா, நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்கோம். அது நாங்கள் வந்து ஸ்டிக்கி ரைஸோட கேட்டோம். பிகாஸ் அந்த சைனீஸ் இதில் வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டிக்கி ரைஸ், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே. நிறைய சீ ஃபுட் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்களா, பூ மாதிரி முட்டையை வர போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் இல்லாமல் வேறு ஆப்ஷன்லேயும் எடுக்கலாம். யா, இது வந்து சிக்கனுக்கு நட்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது சிஷுவான் சிக்கன் மாதிரி லுக் இருக்குது. நாங்கள் பேரெல்லாம் உங்களுக்கு தந்துடுவோம் தானே. என்ன, நான் பேரை வந்து நாலு தடவை கேட்டேன், நீ அஞ்சாவது தடவை கேட்டேன்னு சொன்னால் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால இருக்கிற ப்ராப்ளம், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோ ஜப்பனீஸுக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ஓ நேம் வந்து எங்களை மைண்டில் நிற்காது. ப்ரைஸ் நிற்கும், நேம் தான் நிற்காது. ஸோ நான் இதை வந்து சாப்பிட்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த சிக்கனை சாப்பிட்றேன். இது அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்கு. ஸோ நான் சிக்கன் ட்ரை பண்ணேன். ஓகே, அதில் கஜ்ஜுவெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஐட்டம் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒரு பாஷ் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ உண்மையாக வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் உண்மையாக ஐடிஸில் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். இது ஒன்று மட்டும் தான் விட்டுருந்தோம், ஏன் விட்டோம்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஓகே, இந்த மாதிரி கௌஷி வந்து எப்படியாவது ஒரு சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. எஸ், நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டிங்க இதை பற்றி, என்ன சைனீஸ் இது ட்ரை பண்ணிட்டீங்களா ட்ரை பண்ணிட்டீங்களா. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொன்னோம். அப்போ எங்களுக்கு சொல்லும் போது ஒரு மாயிருந்துச்சு, எப்படி நாங்கள் ட்ரை பண்ணா விடுறது, போய் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வேடாக தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ நாங்கள் வந்து சீஸ் கேக் எடுத்திருக்கோம், அதோட வந்து பெரி ஐஸ்கிரீமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சீஸ் கேக். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளேட்டிங்காக இருக்குது. அண்ட் சீஸ் கேக்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இது தான் இப்போ சாப்பிட்டு காட்டப்போகிறேன். ஓகே, இப்படி எடுக்க இப்படி எடுக்கவா, தொடவே ஒரு மாயிருக்கே. டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்டேஷன் தானே. நார்மலாக சீஸ் கேக்னு சொன்னால் ரவுண்டாக இருக்கும். இந்தாங்க, ம்ம்.
நல்ல டெக்ஸ்டர், ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. ஓவன் தானே சீஸ் கேக்கு சில இடங்கள ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் சாப்பிட போறது இந்த ஐஸ்கிரீம். இந்த லெமனை தூக்கி போட்டுருவோம். தோடம்பழம் ஓகே கட் பண்ணிடும். ஓகே வாவ் நைஸ் வாவ். அண்ட் கீழே வந்து அந்த கேக்கை வந்து சின்ன சின்ன கிரம்பு கிரம்பு பண்ணி போட்டுருக்கோம். யா இங்க பாருங்க. ஓகே Instagram, TikTok, Facebook, YouTube, எல்லாமே கிரேசி ஃபேமிலி பேர்ல தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சூப்பரான வீடியோ மீட் பண்றோம். பை பை. See you guys.